ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் மீது 5000 ராக்கெட்டுகளை வந்து ஏவி இருக்காங்க. எப்படி இந்த ராக்கெட்டை வந்து தடுத்து நிறுத்த முடியாம போச்சு? இஸ்ரேலோட அயன்டூம் சிஸ்டம் வந்து எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றதான் எல்லாரோட கேள்வியா வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஹமாஸ் படையினர் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினவுடனே நிறைய பேர் இஸ்ரேலோட உளவுத்துறைய பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. இப்ப இந்த சமயத்துல எல்லார் மனசுலயும் இன்னொரு கேள்வி என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இஸ்ரேலோட அயன்டூம் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுச்சு, எங்க வந்து இந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றதுதான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனா வந்திருக்கு. இதை வந்து சொல்லும் போது அயன்டூம் சிஸ்டம்னா என்ன, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். அயன்டூம் சிஸ்டம்னா ஒண்ணும் இல்லைங்க, இஸ்ரேலோட ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வந்திருக்கும். இப்ப வந்து ஹமாஸ் படையினரோ வேற யாராவது வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்காண்டி ராக்கெட்டை வந்து அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராக்கெட்டை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காண்டி இஸ்ரேலோட இந்த அயன்டூம் சிஸ்டத்துல இருந்து ஒரு மிசைல் போய் இன்டர்செப்ட் ஆகி வானத்திலே வந்து அந்த ராக்கெட்டை வந்து அழிக்கும். இது மாதிரி வந்து இஸ்ரேலோட இந்த அயன்டூம் சிஸ்டம் பலவிதமான ராக்கெட்டுகளை வந்து அழிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வந்து இந்த அயன்டூம் சிஸ்டம் வந்து இருந்திருக்கு. இதை வந்து சொல்லும் போது எல்லாம் நல்லா தானப்பா இருக்கு. அப்ப ஹமாஸ் படையினர் வந்து ராக்கெட்டை வந்து அனுப்பும் போது இதை தடுத்து நிறுத்திருக்கணுமே, இதை ஏன் வந்து தடுத்து நிறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். இந்த இடத்துல தாங்க விஷயமே வந்திருக்கு. ஹமாஸ் படையினர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப நாளாவே இந்த அயன்டூம் சிஸ்டத்துல இருக்க குறைபாடுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காங்க. கடந்த 2021 கூட இதே மாதிரி ஹமாஸ் படையினர் வந்து இஸ்ரேல் மீது 4000 ராக்கெட்டுகளுக்கு மேல வந்து ஏவினாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேல் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க இந்த அயன்டூம் சிஸ்டத்தை வச்சு. ஆனா இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சிஸ்டத்தோட ஃபெயிலியரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அயன்டூம் சிஸ்டம் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருந்தாலும் இதோட டிராபேக் என்னன்னா, ஒரே சமயத்துல பல்வேறு இடத்துல இருந்து 1000 கணக்கான ராக்கெட்டுகளை வந்து ஏவணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அயன்டூம் சிஸ்டம்னால சமாளிக்க முடியாது. ஏன்னா அந்த அயன்டூம் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ரேடரை வச்சுதான் வந்து எப்படி வந்து எந்த இடத்துல ராக்கெட் வருது, எந்த இடத்துல ராக்கெட் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இங்க இருந்து ஒரு மிசைல் அனுப்பி அதை இன்டர்செப்ட் பண்ணி வந்து அதை வந்து அழிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பல்வேறு இடத்துல இருந்து 1000 ராக்கெட் வரும்போது அந்த ரேடர்னால வந்து கணிக்க முடியல. ஸோ இதனாலதான் வந்து ஹமாஸ் படையினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 20 நிமிஷத்துல 5000 ராக்கெட்டுகளை வந்து வெவ்வேறு இடத்துல இருந்து கண்டினியூஸா வந்து ஏவி இருக்காங்க. இதுலதான் அந்த அயன்டூம் சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகி இந்த மாதிரி ராக்கெட்டுகளை அழிக்காம வந்து விட்டுருச்சு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரா வந்து மாறி இருக்கு. இப்ப இதனாலதான் பல பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க, ஏன்னா இருக்கிறதுல இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வந்து ஸ்ட்ராங்கு, அதுவும் இந்த அயன்டூம் சிஸ்டம் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், அதுக்கு தகுந்தாப்புல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஃபெயிலியர் ஆச்சு, இதோட வீக்னஸ் எப்படி வந்து வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து இது எப்ப வந்து கொண்டு வந்தாங்கன்னா, 2006 இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒரு மிகப்பெரிய வார் வந்து நடந்துச்சு. அந்த வார்ல வந்து நிறைய ராக்கெட்டுகள் வந்து இஸ்ரேல் மீது தாக்கப்பட்டு நிறைய உயிர்கள் வந்து போயிருச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி 2011 இருந்து இந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பல இடத்துல சக்சஸ்ஃபுல்லாகவும் வந்து ஒர்க் ஆயிருக்கு. இவ்வளவே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2021 கூட ஹமாஸ் படையினர் வந்து 4000 மேற்பட்ட ராக்கெட்டுகளை வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்காண்டி அனுப்புனாங்க. ஆனா அந்த ராக்கெட்டுகள் 90% ராக்கெட்டுகளை வந்து இந்த அயன்டூம் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லாக வந்து அழிச்சிருச்சு. இந்த தடவை தான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன்டூம் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆனவுனே நிறைய பேர் வந்து அந்த ஒரு வீடியோவெல்லாம் பயங்கர வைரலாக வந்து ஷேர் பண்ணி, இது மாதிரி ஒரு அயன்டூம் சிஸ்டம் நம்ம இந்தியாவுக்கும் வந்து வேணும், இந்தியா மட்டும் இல்லை எல்லா நாடுகளும் அவங்களோட மக்களை வந்து பாதுகாக்கணும்னா இது மாதிரி ஒரு அயன்டூம் சிஸ்டம் வேணும்னு சொல்லிட்டு அப்போலாம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ அதே அயன்டூம் சிஸ்டத்தை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பென்சிவாக இஸ்ரேல் வந்து அவங்களோட மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்துமே கூட இந்த சிஸ்டத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்கே, இதை எப்படி இஸ்ரேல் சமாளிக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்றதான் பல பேரோட கருத்தா வந்து இருக்கு. ஏன்னா இந்த இஸ்ரேலோட அயன்டூம் சிஸ்டம் அப்படின்றது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒண்ணு. இப்ப ஹமாஸ் படையினர் வந்து ஒரு ராக்கெட்டை வந்து அனுப்புறதுக்கு $1000 வந்து செலவு பண்றாங்க அப்படின்னா, இதை விட 10 வந்து அந்த ராக்கெட்டை அழிக்கிறதுக்கு இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து செலவு பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயத்த பண்ணியுமே கூட இஸ்ரேல்னால இதை தடுத்து நிறுத்த முடியலே அப்படின்றதான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வேதனையா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.